ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு செல்வராணிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம இன்னொரு வித்தியாசமான ஒரு பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். அது வந்து ரெட் வெல்வெட் பிஸ்கெட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உள்ளுக்கு நான் சாக்லேட் சிப்ஸ் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு. இப்போ வாங்க இந்த ரெட் வெல்வெட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் சேர்க்குற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ரெட் வெல்வெட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 2 கப் கோதுமை மாவு, 1 கப் பட்டர், 1/4 கப் ஃபைன் பவுடர் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸ், 150 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் அண்ட் ரெட் ஃபுட் கலரிங். இப்போ செய்முறையை பார்ப்போம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கஸ்டர்ட் ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன். நம்ம முட்டை இல்லாமல் செய்கிறோம், அதுக்கு தான் நான் வந்து கஸ்டர்ட் ஃப்ளார் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடிய சோளமாவு. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது பிஸ்கட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். சாக்லேட் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் இதை கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பட்டர் மல்ல போட்டுக்குவோம். ஸோ 1 கப் பட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக்கிக்குவோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுங்க சுகரையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ரொம்ப வேணாம், கொஞ்சம் போதும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்குள்ளே கொஞ்சம் ரெட் கலரிங், கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குவோம். ஸோ ரெடி போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பிங்க் கலர் இப்படி இருக்குல்ல. ஸோ நம்ம ஏற்கனவே மாவில் வந்து சாக்லேட் கலர் கலந்துருக்கோம், சாக்லேட் பவுடர். இப்போ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதனால தான் நான் கொக்கோ கலர் கலந்துக்கிட்டேன். ஸோ அந்த ரேட்டில் அந்த கொக்கோ கலந்துக்கும் இப்போ கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொக்கோ கவுடர் சேர்த்துருக்கோம், இல்லாட்டா ரொம்ப பிங்கியாக இருக்கும் பிஸ்கெட்டு. ஸோ அந்த ரெட் கலர் வர்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து கலந்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சு பாருங்கள், கலரெல்லாம் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கையிலே பஞ்சுக்கோங்க. ஸோ எப்போ சொல்கிற மாதிரி தான் மாவு வந்து சரியான பக்குவம்னா கையில் ஒட்டக்கூடாது, அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. அதே வேளையில் மாவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்.
நம்ம ரோ ரெடி ஆச்சு இப்போ வந்து நான் இங்க கொஞ்சம் ஆல்மண்ட் ஃப்ளேக் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஏகமே இது கொஞ்சம் வறுத்துட்டேன் சோ அத கொஞ்சம் நுணுக்கி திட்டி போட்டுக்கோங்க நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் சோ அது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் அதுக்கு தான் கலர்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க नुले सोप कलर वेल कलर कुछ चॉकलेट चिप्स कल और डो आगे साप्टा इतम तटल अड़को इव तटल वा शेपा सूमा अभी वेदा कुछ मवते लेसा कुछ ऊटे கொஞ்சம் ராக் ஷேப்ல இருக்கும் சோ அதனால இப்படி வச்சிட்டு இப்படி அடிக்கிக்கவேன ரொம்ப பெருசு பெருசா வேணாம் சும்மா அப்படியே எடுத்துட்டு லைட்டா அப்படியே ஊத்திக்கணும் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி அடிக்கிற வேண்டியதான் சோ நம்ம கச்சான அப்படியே வச்சிட்டு சும்மா அப்படியே புடிச்சு 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 வைக்க வேண்டியதான் வச்சிட்டு ஃபார்க் இருக்குல்ல ஃபார்க்ல வச்சிட்டு லேசா ஒரு அந்த पिना सो ना फेनोड वो एल पकटे वरें अभी आगे सो मेल कीलिए विट फैन वे ट्वेंटी फाइव मिनट्स टेन मिनट्स नाइट में प्री हीट पड़ी वजह नूती अरुद फेन सेल्सियस नूती अरुद नम्बर बिस्कट उचिव और रे से वेट पड़ो करेक्टा अरते निम्स वा सर दीवाली की உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்கறேன் நன்றி வணக்கம்